சாண்டில்யன் அவர்களின் விஜய மகாதேவி பாகம் ஒன்று அத்தியாயம் இரண்டு காவிய காரிகை. கழுத்தை வளைத்து இளமார்பில் புரண்ட காசு மாலை சலசலத்து இன்னிசை பாட கரிய தலைக்குழல் இரண்டு நெற்றி உச்சியில் காற்றில் மெல்ல அலைய குடிசை கோடியில் வைக்கப்பட்டிருந்த கலிங்கத்தின் அலங்கார கைவிளக்கில் இரு கண்களும் நட்சத்திரங்களைப் போல ஒளி வீச குனிந்த நிலையில் ஒடிந்த இடை சற்றே அசைய குடிசைக்குள் நுழைந்த அந்த கட்டழகியை கண்டதும் அவளை இன்னார் என்று புரிந்து கொண்டாலும் ஏதும் புரியாதவர்கள் போலவே நடந்து கொண்ட விஜயனும் அவன் மேய்க்காவலனும் குனிந்த தலையை நிமிர்ந்தார்கள் இல்லை. விஜயன் மட்டும் ஓரக்கண்ணால் அந்த காவிய பாவையை மீண்டும் ஒரு தரம் நோக்கினான். முன்னமே அந்த அழகியை அவன் பார்த்திருந்தாலும் கூட அத்தனை அருகாமையில் பார்க்காத காரணத்தால் தனது அரை பார்வையிலேயே அவள் லாவண்யத்தை அளவெடுக்க தொடங்கினான். இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவளை பார்த்ததற்கும் இன்று பார்ப்பதற்கும் மாற்றங்கள் பல அவள் உடலமைப்பில் இருந்ததை உணர்ந்ததால் பெண்கள் எவ்வளவு சீக்கிரம் வளர்ந்து விடுகிறார்கள் என்று உள்ளூர வியந்து கொண்டான் விஜயன். இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒல்லியாய் இருந்த அவள் உடலை இயற்கையின் கரங்கள் நன்றாக செப்பனிட்டு அளவு மீறாத புஷ்டியை அளித்திருந்ததையும் அதன் விளைவாக இடைக்கு மேலும் கீழும் தெரிந்த லேசாக பருத்த எழில் மேடுகளும் உருண்ட மணிக்கைகளும் யானையின் துதிக்கையைப் போல மேலே புஷ்டியாகி திரண்டு பிறகு சாட்டை போல் கீழே இறங்கிய கால்களும் பருவத்தின் செழிப்பை காட்டினவென்றால் மறைந்த இடங்கள் எல்லையற்ற ஊகங்களுக்கு இடம் கொடுத்தன. அவள் காலில் அணிந்திருந்த பாதரசத்தின் முத்துக்கள் பாண்டிய நாட்டு உயர்ந்த முத்துக்களால் செய்யப்பட்டிருந்தாலும் அவற்றில் கண்ணுக்கு உடனடியாக புலப்படாத சின்னஞ்சிறு சலங்கைகள் இணைக்கப்பட்டிருந்ததாலும் அவள் நடந்து வந்தபோது அவள் பாதங்களை முத்தமிட்ட பாதசர முத்து பாதசரம் நெளிந்ததின் விளைவாக லேசாக ஒளித்த சலங்கைகளும் அவளை நடன சித்திரமாக காட்டின. அவள் கால் விரல்களின் நுனியில் தீட்டியிருந்த மருதானியின் செந்நிறம் விரல்களை பவளங்களாக அடித்திருந்ததல்லாமல் அவள் நடந்தபோது விரிந்தும் கூடியும் ஏதோ பவளக்கொடி அசைந்து வருவதைப் போன்ற பிரம்மையை அளித்தன. போதாக்குறைக்கு அவள் அணிந்திருந்த கலிங்கத்தின் நுண்ணிய ஆடை நடந்த நிலையில் அசைய நேரிட்டதால் அடிக்கடி கால்களின் வெண்மையை அவ்வப்பொழுது காட்டி மறைத்து மனதை அலைகழிக்கவே செய்தது. அந்த மெல்லிய கலிங்கத்து மஸ்ஸின் ஆடை அடிக்கடி அவள் மீது தவழ்ந்தும் அலைந்தும் சரிந்தும் விழுந்ததால் அதை சரிப்படுத்திக் கொள்ள அவள் அவ்வப்பொழுது முனைந்தது கூட அழகின் உயர்வுக்கும் பண்பாட்டுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கியது. அந்த பண்பாட்டின் விளைவாக தோளிலிருந்து வழுக்கி விழுந்த சேலையை எடுத்து அவள் அழகிய மார்பை மறைத்துக் கொண்டதும் கூட அவள் எழிலை பன்மடங்கு உயர்த்தி காட்டியதால் இடையிடையே கண்களுக்கு புலப்பட்ட எழிலிடங்களால் சித்தம் கலங்கிய விஜயன் மேற்கொண்டு அவளை பார்க்காமல் பக்கத்தில் இருந்த சமத்தை கவனித்தான். சமத்தின் இதழ்களில் இகழ்ச்சி நகை படர்ந்து கிடந்தது. அவன் பெருத்த விழிகளிலும் விஷமம் ஒட்டி கொண்டிருந்தது. நீண்ட நேரம் மௌனமாக நின்றிருந்த அவ்விருவரையும் சிறிதை நோக்கி அந்த அழகி, நந்தா, இவர்கள் யார் என்று படகோட்டி கிழவனை வினவினாள். அப்படி அவள் வினவிய போது அவள் கேள்வியில் ஏதோ குழப்பமொழித்ததை விஜயன் சமத் இருவருமே புரிந்து கொண்டார்கள். நந்தனுக்கும் அது புரிந்தாலும் அவன் அதன் காரணத்தை அறிய விரும்பாமல் இவர்கள்தான் உங்களுடன் வரப்போகும் பயணிகள் என்று பதில் சொன்னான். தரையிலிருந்த பாயின் மீது புதுநாட்டு பெண்களைப் போல உட்கார்ந்திருந்த அவ்விருவரையும் கூர்ந்து சில வினாடிகள் நோக்கிய அந்த காரிகையின் வதனத்தில் மீண்டும் சிந்தனை சாயி படர்ந்தது. உங்களை இதற்கு முன்பு எங்கோ பார்த்ததாக ஞாபகம் வருகிறது என்று அவள் மெல்ல மதுர மொழிகளை உதிர்த்தாள். விஜயனையும் ராட்சச சமத்தையும் நோக்கி விஜயன் குனிந்த தலையை லேசாக உயர்த்தினான். பார்த்திருக்க முடியாது என்று மெதுவாக பேசினான். நீங்கள் இந்த பக்கம்தானே என்று மீண்டும் ஒரு கேள்வியை தொடுத்தாள் அவள். விஜயன் உடனடியாக அவளுக்கு பதில் சொல்லவில்லை. அவள் பேசிய போது எழுந்த அவள் ரத்தின இதழ்களையும் அவற்றிலிருந்த நீரோட்டத்தையுமே கவனித்தான். அடுத்து அவள் சிறிது கண்டிப்பாக பேச முற்பட்டு உங்களை ஒரு கேள்வி கேட்டேன் என்றால் சிறிது கடுமையாக அந்த இன்பசிலையின் இதழ்களிலிருந்து கடுமையும் உதிர முடியும் என்பதையும் அந்த கடுமையில் கூட ஏதோ ஒரு சுகம் இருந்ததையும் கவனித்த விஜயன் ஆமாம் கேட்டீர்கள் என்றான். நீங்கள் அதற்கு பதில் சொல்லவில்லை என்றால் அவள் மீண்டும் கடுமையாக தவறுதான் மன்னிக்க வேண்டும் எண்ணங்கள் எங்கோ ஓடிவிட்டன என்று முணுமுணுத்தான் விஜயன். இதை கேட்ட அந்த கட்டழகி சட்டென்று மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டாள். அவன் எண்ணங்கள் எங்கு ஓடியிருக்கும் என்பதை புரிந்து கொண்டதால் அதனால் ஏற்பட்ட சங்கடத்தை மறைத்துக் கொள்ள எண்ணங்களை அடக்குபவன்தான் விவேகி. இப்போது கூட நீங்கள் பதில் சொல்லலாம் என்றாள் அவள். விஜயனின் இதழ்களில் இளநகை ஒன்று விரிந்தது. அவன் கண்களில் திடீரென அந்த பழைய புத்தொளி ஒரு முறை மின்னியது. அழகுக்கு முன்பு விவேகம் மறைந்து விடுகிறது என்ற விஜயன், நாங்கள் இந்த பக்கம் அல்ல, கலிங்கத்தில் காலடி எடுத்து வைத்து ஒரு வாரம் கூட முடியவில்லை என்று பதில் சொன்னான். அவன் பதிலில் தனது அழகுக்கும் பாராட்டு இருந்ததால் அவன் துணிவை எண்ணி வியந்தாள் அந்த பெண். படகோட்டி கிழவனுக்கும் விஜயன் போக்கு வினோதமாய் இருந்ததால், வாலிபனே, நீ பேசும் முறையிலிருந்தே நீ இந்த ஊருக்கு புதிது என்பது விளங்குகிறது. நீ யாருடன் பேசுகிறாய் என்பதை புரிந்து கொள்ளவில்லை என்று சற்று கண்டித்து பேசினான். பெண்ணே, தவறாக நான் ஏதாவது பேசியிருந்தால் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே உட்கார்ந்த நிலையிலிருந்து எழுந்த விஜயனை மீண்டும் வியப்புடன் நோக்கினாள் அவள்.
நந்தன் முகத்தில் வியப்பில்லை. கடும் கோபமே தாண்டவமாடியது. வாலிபனே, இவர்களை நீ பெண்ணே என்று அழைப்பது அவமரியாதையாகும். இதற்கு உன்னை தூக்கி போடக்கூட இந்த நாட்டில் சட்டம் இருக்கிறது என்றான் சொற்களிலும் சினம் துளங்க. விஜயின் கண்கள் நகைப்பை உதிர்த்தன. பெண்ணை பெண்ணே என்று அழைப்பது குற்றமா? அதற்கு தூக்கு தண்டனையா என்று வியந்து கேட்ட விஜயனை கிழவன் நோக்கினான் குழப்பத்துடன். ஏதோ சொல்லவும் முயன்றான். அவனை கண்களின் அசைப்பினாலேயே தடுத்துவிட்ட அந்த பெண், வீரரே, உங்களை பார்த்தால் புத்திசாலியாக தெரிகிறது. ஆகவே உங்கள் தவறை திருத்த அவசியமில்லை. எல்லா பெண்களையும் பெண்ணே என்று அழைக்க முடியும். உங்கள் மகளை அப்படி அழைக்கலாம், மனைவியை கூட அழைக்கலாம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் மனைவியை அழைக்க முடியாது. நம்மை விட அதிக அந்தஸ்து உள்ளவர்களையும் அழைக்க முடியாது. உங்கள் நாட்டு மகாராணியை நீங்கள் பெண்ணே என்று அழைக்க முடியுமா என்று பாதி விளக்கியும் பாதி கண்டித்தும் பேசிய அந்த பாவை, நேரமாகிறது, அதிகமாக இருண்ட பின் ரிஷிகுல்யாவை கடக்க முடியாது, நாழிகை ஏற ஏற அதன் வேகம் அதிகமாகும் என்றாள். நந்தா, கிளம்பலாமா என்றும் வினவினாள். அந்த கேள்வியில் கிளம்ப வேண்டும் என்ற கட்டளையும் தொனித்ததை உணர்ந்து கிழவன், அம்மணி, தாங்கள் சிறிது பாலை அருந்தலாமா என்று கேட்டான். அவன் சொல்லி வாயை மூடும் முன்பு குடிசை மூலையிலிருந்து கிழவி பாலும் பாத்திரமுமாக வந்து பால் கிண்ணத்தை அந்த பெண்ணிடம் நீட்ட அவள் அதை வாங்கி சுவைத்து அருந்தினாள். நந்தா, உனக்கு மட்டும் இத்தனை நல்ல பால் எப்படி கிடைக்கிறது என்று பாலை அருந்தி பாராட்டவும் செய்த அந்த பெண் குடிசை மூளைக்கு சென்று பால் பாத்திரத்தை கிழவியிடம் கொடுத்துவிட்டு திரும்பி யாரையும் நோக்காமல் குடிசைக்கு வெளியே சென்றாள். கிழவன் அவளுக்கு பின்னும் அவனுக்கு பின்னால் விஜயனும் கடைசியாக மூர்சமத்தும் நடக்க நால்வரும் நதிக்கரையை நோக்கி சென்றனர். அந்த ஐப்பசி மாத அமாவாசை இருட்டிலும் ரிஷிகுல்ய நதி பிராந்தியமும் குடிசை கூட்டம் இருந்த சிறிய தோப்பும் மிக ரம்யமான தோற்றத்தை அளித்தன. பல வைரங்களை அணிந்த மங்கை போல் வானத்தழகி மின்ன அமாவாசையின் இருளே தார தாரகைகளின் ஒளியை மிகைப்படுத்த தூரத்தை குடிசை விளக்குகள் வான தாரகைகளுடன் போட்டி போட முயல எட்ட ரிஷிகுல்ய நதியின் பிரவாக ஓசை மெல்ல அதிகரிக்க இயற்கை காட்டிய விந்தையை அனுபவித்துக் கொண்டே நடந்த விஜயன், இவள் இங்கு எங்கு வந்து சேர்ந்தாள், எதற்காக வந்திருக்கிறாள் என்று தனக்குள் வினாக்களை எழுப்பிக் கொண்டானே தவிர விடை காண முடியவில்லை. இத்தகைய சிந்தனையில் அவன் மௌனமாக நடந்தான். மற்றவர்களும் மௌனத்தின் சிறப்பை உணர்ந்தாலும் விஜயன் மூர்சமத் இவர்களின் புறவிகளும் உணராததால் சிறிது கனைத்துக் கொண்டும் தலையை ஆட்டி சேனத்திலிருந்து ஒளியை கிளப்பி கொண்டும் அவர்களை பின்தொடர்ந்தன. ஒரு நாழிகை பயணத்துக்கு பிறகு ரிஷிகுல்யாவின் படகு துறைக்கு வந்த அந்த நால்வரில் நந்தனே முன் சென்று கரையில் பிணைத்திருந்த தனது பெரும் படகை சுட்டிக்காட்டி, படகின் முகப்பிலும் கடைசியிலும் இரண்டு புறவிகளையும் ஏற்றி நிற்க வையுங்கள், நாம் நால்வரும் படகின் மத்தியில் இருப்போம், படகு சமபாரத்தில் மூழ்காமல் கரையை கடக்கும் என்று கூறினான். அவன் விருப்பப்படி விஜயன் தனது புறவியை கடிவாளத்தை இழுத்து ஒரு தட்டு தட்ட அது கரையிலிருந்து படகின் மீது அனாயசமாக தாண்ட மூர்சமத்தின் புறவியும் அதை தொடர்ந்தது. அவற்றை தொடர்ந்து முதலில் ஏறிய மூர்சமத் இரண்டு புறவிகளையும் கிழவன் கூறியபடி முகப்பிலும் கடைசி பகுதியிலும் நிற்க வைத்தான். அடுத்து விஜயனையும் அந்த பெண்ணையும் படகில் ஏறும்படி சொல்ல இருவரும் படகில் ஏறி நடுவில் உட்கார்ந்து கொண்டதும் நந்தன் படகு தலையை அவிழ்த்து படகில் குதிக்க படகு ஒருமுறை சுழன்று பிரவாகத்தில் விரைந்தது. அடுத்த வினாடி நந்தன் படகின் நடுவில் நின்று நீளமான ஒரு மூங்கிலை நதி பிரவாகத்தில் அழுத்தி படகு நட்ட நடுவே போகும்படி இயக்கினான். பார்ப்பதற்கு அமைதியாகவும் ஆனால் பயங்கர வேகத்துடனும் அவ்வப்பொழுது ஆங்காங்கிருந்த சுழல்கள் படகை அணைத்தும் இழுத்தும் புஷ் புஷ் என்று நாகசர்பத்தை போல் சீறியதால் எழுந்த அச்சமூட்டும் ஓசையுடன் பிரவாகித்த ரிஷிகுல்யா நதி இரவோ பகலோ இருளோ வெளிச்சமோ எதுவும் தன்னை அசைக்க முடியாதென்ற கர்வத்துடன் பிரவாகித்தது. கரையில் இருபுறங்களிலும் தோப்புகளின் மரங்கள் அந்த இருளில் பெரும் பிசாசுகளைப் போல் காட்சியளித்தன. அந்த தோப்புகளிலிருந்த சில நரிகளும் ஆந்தைகளும் போட்ட கூச்சல்கள் இரவின் பயங்கரத்தை அதிகப்படுத்தியதால் பெரும் பீதியை அளித்தன. இத்தனைக்கும் அசையாமலும் அலட்சியமாகவும் உட்கார்ந்திருந்தாள் அந்த அழகி. இரவிலும் கம்பீரமாக தெரிந்த அவள் அழகையும் அவள் உட்கார்ந்திருந்த அலட்சியத்தையும் பருகி மெய்மறந்திருந்த விஜயன் படகு செல்லும் மார்க்கத்தை கவனிக்காவிட்டாலும் மூர்சமத் கவனித்து விட்டானாதலால், கிழவா, படகு எதிர்கரைக்கு போவதாக தெரியவில்லையே என்று சந்தேகத்தை கிளப்பினான். அப்பொழுதே அதை கவனித்த விஜயன் கிழவன் படகு தள்ளும் கோலை படகில் போட்டுவிட்டு படகில் தானும் ஒரு பயணியாக உட்கார்ந்திருந்ததையும் படகு இஷ்டப்படி நதி பிரவாகத்தில் ஓடுவதையும் கண்டான். ஆகவே சட்டென்று எழுந்து, கிழவா, படகு ஏன் கரை நோக்கி போகவில்லை என்று வினவினான். போகும் போகும் என்று அசட்டையாக பதில் சொன்னான் கிழவன். எப்பொழுது போகும்? விஜயன் கேள்வியில் சினம் ஒளித்தது. மண்டபத்துறை வந்ததும் போகும் என்றான் கிழவன். விஜயன் முகத்தில் சினம் ஏறிக்கொண்டிருந்தது. மண்டபத்துறையில் எங்களுக்கு வேலை இல்லை என்று கூறினான் கடும் சொற்களில். அதை கண்டு கிழவன் அஞ்சியதாக தெரியவில்லை. இவர்களுக்கு வேலை இருக்கிறது என்று படகின் நடுவில் உட்கார்ந்திருந்த அந்த அழகியை காட்டி கூறினான். மூர்சமத் தமது ராட்சச விழிகளை உருட்டி பார்த்தான் கிழவனை. கிழவன் வேறு பக்கம் பார்த்து திரும்பினான். சற்று தூரத்தை நதியின் அக்கறையில் நாலைந்து விளக்குகள் தென்பட்டதும் சுறுசுறுப்பை காட்டிய கிழவன் தள்ளுக்கோலை எடுத்து படகை எதிர்கரை நோக்கி திருப்பினான். படகும் இருமுறை திரும்பி எதிர்கரையை மெல்ல மெல்ல அடைந்தது. நதியில் இரண்டு படிகள் மூழ்க ஐந்தாறு கால்களுடன் எழுந்து நின்ற கருங்கல் மண்டபத்தில் தெரிந்த படிகளை ஒட்டி படகை செலுத்திய கிழவன்
படிகள் மீது பாய்ந்து அங்கிருந்த இரும்பு தலையொன்றில் படகின் கயிற்றை பிணைத்தான். மண்டபத்தை நோக்கிய விஜயன் தனது மெய்க்காவலனையும் நோக்கினான். மண்டபத்தில் வாளை உருவிய வண்ணம் 10 வீரர்கள் நின்றிருந்தனர். படகிலிருந்த அந்த காவிய காரிகை சேலை நனையாதிருக்க அதை சற்றே தூக்கி பிடித்துக் கொண்டு படியில் இறங்கி மேலே இருந்த படிகளில் ஏறி நடந்தாள். மண்டபத்தை அவள் அடைந்ததும் 10 வீரர்களும் அவளுக்கு தலைவணங்கினார்கள். அந்த பெண் படகிலிருந்த மற்ற இருவரையும் சுட்டிக்காட்டி அந்த வீரர்களிடம் ஏதோ சொல்லிவிட்டு மண்டபத்தை தாண்டி சென்றாள். மண்டபத்துக்கு மறுபுறம் திரைகளால் மறைக்கப்பட்ட ஒரு ரதம் நின்றிருந்ததையும் அவள் ஏறியதும் அந்த ரதப்புறவிகள் இரண்டும் பறந்ததையும் விஜயன் படகில் இருந்தபடியே கவனித்தான். பிறகு தனது புறவியை படிகளில் தாவவிட்டு தானும் தாவினான். மூர் சமத்தும் அவனை பின்பற்றி புறவியுடன் படிகளில் தாவவே இருவரும் மண்டபத்தின் மீது ஏறியதும் 10 காவலரும் அவர்களை சூழ்ந்து கொண்டனர். விஜயன் கண்கள் அவர்களை ஒரு முறை சுழன்று நோக்கின. இதற்கு என்ன அர்த்தம் என்று அவன் உதடுகள் கேள்வியை உதிர்த்தன. நீங்கள் இருவரும் எங்களுடன் வர வேண்டும் என்றான் 10 வீரர்களில் ஒருவன். தேவியின் கட்டளை என்றான் இன்னொருவன். யார் அந்த தேவி என்றான் விஜயன். சொல்ல உத்தரவில்லை, கடுமையுடன் வந்தது பதில். எனக்கு வர உத்தேசமில்லை என்ற விஜயன் தனது புறவி மீது தாவ போனான். அவன் தோளின் மீது இரு வீரர்களின் கைகள் பலமாக அழுத்தின. மற்றும் இரு வீரர்கள் அவன் கைகளை பிடித்துக் கொண்டார்கள். அவனை பலவந்தமாக இழுக்கவும் முற்பட்டார்கள்.